புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அக்னி பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் அக்பர் அலி. இவரது மகன் இஜாஸ் அலி. இவர் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்து வந்துள்ளார். இதனை அறிந்த அறந்தாங்கி ராஜா முகமது என்பவர் இஜாஸ் மற்றும் அவரது பெற்றோரிடம் நல்ல சம்பளத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மலேசியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி சென்ற இஜாஸ் அலிக்கு உணவகம் ஒன்றில் வேலை காத்திருந்தது. அங்கு பணியில் சேர்ந்த இஜாஸ் தொடர்ந்து 5 மாத காலமாக வேலை பார்த்து வந்துள்ளார். ஒவ்வொரு மாத இறுதியிலும் சம்பளம் கேட்ட பொழுது வேலையை பார் என்று நிர்வாகம் சார்பில் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலையில் 5 மாத காலத்தை கடந்தும் சம்பளம் தராததால் அங்கு பணிபுரிபவர்களோடு சேர்ந்து கேட்டபொழுது நிர்வாகத்தினர் அவர்களை ஒரு அறையில் அடைத்து ஆயுதங்களால் தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். மேலும் உணவகத்தில் 3 நாட்களுக்கு முன்பு மீதமான ரொட்டி மாவை கொடுத்து சாப்பிட செய்திருக்கிறார்கள். இதனால் மிகுந்த வேதனையடைந்த இஜாஸ் தனது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். வணக்கம், நான் வந்து இப்போ கொஞ்சம் 4 மாதம் முன்னாடி மலேசியாவில் வேலை பார்த்தேன். இந்த மாதிரி தஞ்சிங் சுப்பாட்டுங்களை பந்திங்க பக்கத்தில் தஞ்சிங் சுப்பாட்டுங்க அந்த கடை ஒரு ஏரியாவில் வந்து ரெஸ்டாரண்ட் கிருஷ்ணா கார்னர், அது வந்து உரிமையில் வந்து ரமணிகிருஷ்ணன், ஒரு ஒய்ஃபோட பேர் வந்து வனிதா. என் சம்பளம் வந்து 3 மாதம் சம்பளம் பாக்கி இருக்குது. ஆனால் சொல்கிற இந்த ரெக்கார்டு வந்து எல்லாமே வந்து பொய், கையெழுத்து வாங்கினதை வைக்கிறது எங்களது எல்லாமே அதை வந்து மிரட்டி தான் வாங்கினது. ஆனால் வந்து கூட வேலை பார்க்குறவங்க வந்து எல்லாத்தையும் மிரட்டி தான் வச்சுருப்பாங்க. இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் யார் வந்தால் இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி மிரட்டி வாங்கி இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ சப்போர்ட் யாருமே இல்லையே, ஊரை வீட்டு நாடை வீட்டு எல்லாமே வந்து குழப்ப தேடி வந்திருக்கோமே. சொல்லி கூப்பிட்டு வந்தது வேறு, செய்கிறது வேறு. அது என்ன, பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்குது, எங்களால் இந்த இந்தியாவில் வந்து என்ன செய்ய முடியும்? நான் லாயர், நான் வக்கீல், நான் உங்களை கேஸ் போடுவேன் வைப்பேன். என்னை அப்படி தான் மிரட்டினாங்க, கேஸ் போடுவேன் வைப்பேன் செய்யும் என்னென்ன போட்டிருக்கேன். எனக்கு உண்மையிலே எங்கள் அம்மா மொத்தம் பார்க்கணும் அந்த ஒரு ஆசை, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களை பார்க்கணும்னு ஆசையாக சொல்லிட்டு கல்யாணம் அப்படி சொல்லிட்டு நான் போய் சொல்லி தந்தேன். என் அம்மா பக்கத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் உண்மையிலே. அங்கே வந்து அடி வாங்கி வந்து இப்போ ரொம்ப இல்லை, 3 மாதம் தான் ஆயிருக்க வந்து 3 மாதத்தில் இவனுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து இந்தியக்காரங்க வந்து வெளியே வந்துட்டால் இவங்களை அடித்தா நான் கேட்க, நான் எவனுமே கேட்க மாட்டான், வைக்க எவன் ஏன் கேட்க முடியும், பாஸ்போர்ட் நம்ம கையில் உங்களால் எப்படி போக முடியும், அப்படி ஒரு அசால்ட்டாக தான் இருக்காங்க. அதனை தொடர்ந்து பதறிய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தனது மகனை மீட்டுத்தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் பிள்ளைய வந்து கடை இந்த அறந்தாங்கி கடையில் இந்த பிள்ளைய வந்து கூட்டிக்கிட்டு போனாங்க. 200 வெள்ளி சம்பளம் தரண்டு கூட்டிகிட்டு போய் எங்கள் பிள்ளைய போய் சம்பளம் கொடுக்கல, ஒரு பனிமண்டு எடுத்து கொடுக்கல. அந்த பிள்ளைய ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க, கேட்டால் அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்களாம் மிதிக்கிறாங்களாம், சாப்பாடு கொடுக்காம வச்சுருக்காங்க. புளிச்சமாவும் 3 நாளாக இருந்தாலும் அதை சுட்டு நீங்கள் தாண்டா சாப்பிடணும், போட்டு வேஸ்ட்டு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க எவ்வளோதான் கேட்குதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தயவு பண்ணி எங்கள் பிள்ளைய வந்து மீட்டி கொண்டாந்தாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டிற்கு சம்பாதிக்க சென்ற இளைஞரை வெளிநாட்டில் அடித்து துன்புறுத்தப்பட்ட சம்பவம் உறவினர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.